சப்ஸ்கிரைப் மற்றும் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா எங்கள் வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே கிடைக்கும். அனைத்து நண்பர்களுக்கும் ஆன்லைன் மீடியாவின் அன்பு வணக்கங்கள். நாம் இன்றைக்கு மார்ச் 16, 2024 என்ன மாதிரியான முக்கியமான நடப்பு நிகழ்வுகள் இருக்குது அப்படின்றதோடு சேர்த்து அது சார்ந்துள்ள ஸ்கூல் புக் கண்டென்ட்டையும் ப்ரீவியஸ் இயர் குவஸ்டனையும் கனெக்ட் பண்ணி கனெக்ஷன் வடிவில் தான் ஒவ்வொரு நாளும் கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸஸை நம்ம பார்த்து வந்துட்டுருக்கோம். ஸோ வீடியோ புதுமையாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க இன்னைக்கான கிளாஸஸில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்றது பார்க்க ஆரம்பிக்கலாம். அதற்கு முன்பாக நேற்று நாம் என்ன படிச்சோமோ அதை ரிவைஸ் பண்ணும் விதமாக இங்கு 3 இமேஜஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. சென்டர் ஆஃப் தி இமேஜஸ் பாருங்க, மனித வளர்ச்சி குறியீடு சார்ந்த விவரங்களை கேட்கிறாங்க. சோ 2022 ஆண்டிற்கான இந்தியாவின் தரநிலை என்ன அப்படின்றது மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. அடுத்து இன்னைக்கான முதல் டாபிக் என்ன இருக்குன்னு பார்க்க ஆரம்பிக்கலாம். இன்னைக்கான ஃபர்ஸ்ட் டாபிக் நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, தமிழ்நாட்டில் புதிதாக தரம் உயர்த்தப்பட்டுள்ள மாநகராட்சிகளில் சரியானவற்றை தேர்வு செய்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன்ஸ்லாம் என்ன கொடுத்துருக்காங்க, புதுக்கோட்டை, நாமக்கல், திருவண்ணாமலை, காரைக்குடி அப்படின்ற 4 ஆப்ஷன்ஸ் குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ இந்த 4 ஆப்ஷன்ஸில் இருக்கக்கூடிய பகுதிகளுமே புதிதாக தரம் உயர்த்தப்பட்டுள்ள மாநகராட்சிகளாக தமிழ்நாடு கவர்மெண்ட் அங்கீகரிச்சிருக்காங்க அப்படின்னு தெரியணும். ஸோ அப்போது இதற்கான ஆன்சர் கொடுக்கப்பட்டுள்ள அத்துணை ஆப்ஷன்ஸும் சரியாக இருக்கிறதுனால அனைத்தும் சரி, ஆல் கரெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ புதிதாக உருவாக்கப்பட்டுள்ள மாநகராட்சி தமிழ்நாட்டில் அப்படின்னா புதுக்கோட்டை, நாமக்கல், திருவண்ணாமலை, காரைக்குடி அப்படின்னு தெரியும். ஓகேங்களா? சரி வாங்க, இது சார்ந்து வேறு என்ன விவரங்கள்லாம் இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ மாற்றம் அதெல்லாம் புதுக்கோட்டை, திருவண்ணாமலை போன்ற பகுதிகள்லாம் நகராட்சிகளாக இருந்தது, தற்பொழுது தரம் உயர்த்தப்பட்டு மாநகராட்சியாக மாற்றப்பட்டுள்ளது அப்படின்னு தெரியணும். ஸோ இந்த உத்தரவை வெளியிட்டது தமிழக முதல்வர் அப்படின்னு தெரியணும். ஸோ திருத்தம் கொண்டு வரப்பட்ட சட்டம் நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்பு சட்டம் 1998 திருத்தம் மேற்கொண்டிருக்காங்க. ஸோ இந்த திருத்தத்தினால் விளையக்கூடிய நன்மைகள் அப்படின்னு பார்த்தோம்னா, நகராட்சி மற்றும் உள்ளாட்சி பகுதிகளில் அடிப்படை வசதிகள், மாநகராட்சிகளுக்கு என்ன மாதிரியான அடிப்படை வசதிகள் கொடுப்பாங்களோ அந்த வசதிகள்லாம் மாநகராட்சிகளில் இணைக்கப்பட்ட நகராட்சி மற்றும் உள்ளாட்சி பகுதிகளுக்கு கொடுக்கப்படும் அப்படின்ற விஷயங்களை சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ தற்பொழுது தமிழ்நாட்டில் மொத்த மாநகராட்சிகளின் எண்ணிக்கை அப்படின்னு பார்த்தோம்னா 21 இருந்தது, தற்பொழுது 4 புதிதாக இணைக்கப்பட்டுள்ளதால் மொத்தம் 25 மாநகராட்சிகள் தமிழ்நாட்டில் இருக்கு அப்படின்னு சொல்லணும். ஸோ தற்போது புதிய மாநகராட்சிகளில் இணைக்கப்பட்டுள்ள பகுதிகள் அப்படின்னு பார்த்தோம்னா, காரைக்குடி மாநகராட்சியில் 2 பேரூராட்சி, 5 ஊராட்சி பகுதிகள் இணைக்கப்பட்டிருக்கு. ஸோ நாமக்கல் 12 ஊராட்சி பகுதிகளும், திருவண்ணாமலை மாநகராட்சியில் அதிகபட்சமாக 18 ஊராட்சி பகுதிகள் இணைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. புதுக்கோட்டை மாநகராட்சியில் 11 ஊராட்சிகள் இணைக்கப்பட்டிருக்கு அப்படின்ற விஷயங்களும் தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? அடுத்து நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இது சார்ந்து ஒரு ஸ்கூல் புக் கண்டென்ட் தான் பார்க்க போகிறோம். ஸோ மாநகராட்சி அப்படின்ற அந்தஸ்து ஒரு பகுதிக்கு எப்படி கிடைக்குது அப்படின்னா, பேஸ்டு டிபெண்ட் அப்பான் தி பாப்புலேஷன்ஸ், அப்போ மக்கள் தொகை அப்படின்றது 1,00,000 மேலே இருக்கணும், அது போக அதீத வருவாயும் இருக்கணும். ஸோ இந்த 2 விஷயங்களையும் பூர்த்தி பண்ணுதுன்னா அந்த பகுதியை மாநகராட்சிகளாக அங்கீகரிக்க கூடிய அதிகாரம் தமிழக அரசு ஒவ்வொரு மாநிலத்திற்கும் இருக்கு அப்படின்னு தெரியும். ஓகேங்களா? சோ 1688 சென்னை மாநகராட்சி தான் இந்தியாவின் பழமையான உள்ளாட்சி அமைப்பாக பார்க்கப்படுது. ஓகேங்களா? ஸோ அதையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டாச்சு. அடுத்து இப்போ உங்களுக்கான கேள்வி என்னென்னா, நகராட்சியில் தமிழ்நாட்டில் முதல்ல உருவாக்கப்பட்ட நகராட்சி எது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். வாங்க இன்னைக்கான இந்த கேள்விக்கு பொருந்திய ஒரு ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சனை பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இங்கே பாருங்கள், இந்தியாவின் முதல் மாநகராட்சி சென்னை, அது எந்த ஆண்டில் உருவாக்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதற்கான ஆன்சர் என்ன அப்படின்னா, 1688 நாம் கூட பார்க்குறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ எப்படி படிச்சிருக்கோம், ஒரு மாநகராட்சி சார்ந்த கரண்ட் அஃபேர்ஸ் படித்தோம், மாநகராட்சி சார்ந்து ஸ்கூல் புக் கண்டென்ட்டில் என்ன சொல்கிறாங்க அப்படின்ற விஷயமும் நம்ம படித்தோம். அது போக நாம் என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, ஒரு ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சனும் மாநகராட்சி சார்ந்து பார்த்தாச்சு. ஓகேங்களா? இப்படி தாங்க கனெக்ட் பண்ணி ஒவ்வொரு நாளும் கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸஸ் நம்ம பார்த்து வந்துட்டு இருக்கோம். நண்பர்களே, உங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ள வகையில் இருக்குன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க. முக்கியமாக வீடியோ முழுமையாக பார்த்து முடிச்சுட்டு உங்கள் மனசுக்கு என்ன தோணுதோ அதை கமெண்ட் பாக்ஸில் தருவீங்க. வாங்க இரண்டாவது கேள்விக்கு போகலாம். ஸோ இரண்டாவது கேள்வியை பாருங்க, தமிழ்நாட்டில் எந்த துறைமுகம் 49 மில்லியன் மெட்ரிக் டன் சரக்குகளை கையாண்டு சாதனை படைத்துள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கேள்விக்கான மிகவும் சரியான விடை சென்னை துறைமுகம் அப்படின்னு தெரியும். ஓகேங்களா? அப்போ மேற்கூறிய ஆப்ஷன்ஸ்லாம் சி, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 3 பெரிய துறைமுகம் தான் இருக்கு, 1 தூத்துக்குடி, 2 சென்னை, 3வது எண்ணூர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ ஒரு நடுத்தர துறைமுகம் தான் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இருக்கு, அது நாகப்பட்டினத்தில் இருக்கு அப்படின்னு தெரியணும். ஸோ இந்த ஆப்ஷன்ஸ்லாம் அதெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு. அது போக தூத்துக்குடியில்
பசுமை ஹைட்ரஜன் திட்டத்தை செயல்படுத்தக்கூடிய ஒரு துறைமுகமாக பார்க்கப்படுது. ஓகேங்களா? ஸோ அதற்கப்புறம் எண்ணூர் துறைமுகத்தில் நாம் எண்ணூர் பகுதிகளில் சமீபத்திய காலங்களில் படித்தோம், என்ன வாயு கசிவு ஏற்பட்டது, அமோனிய வாயு கசிவு ஏற்பட்டது, சென்னை பெட்ரோலியம் கார்பரேஷன் லிமிடெட் மூலமாக எண்ணெய் கசிவும் ஏற்பட்டது அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருந்தோம். ஓகேங்களா? ஸோ அதையும் நாம் தெரிஞ்சுக்கிட்டாச்சு. அடுத்து நாகப்பட்டினம் பொறுத்த வரைக்கும் இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் செல்லக்கூடிய போக்குவரத்து கப்பல் அப்படின்றது தொடங்கி வச்சாங்க. ஓகேங்களா? ஸோ அதையும் நாம் ரிவைஸ் பண்ணிட்டாச்சு. அந்த போக்குவரத்து கப்பலுடைய பெயர் தெரிஞ்சதுன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. தற்பொழுது சென்னை துறைமுகம் தமிழ்நாட்டில் 49 மில்லியன் மெட்ரிக் டன் சரக்குகளை கையாண்டு சாதனை படைச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சரி வாங்க அடுத்து இது சார்ந்த விவரங்களை பார்க்கலாம். சாதனை நிகழ்ந்த காலம் 2023-24 நிதியாண்டுக்கானது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஏற்றுமதி ஆகும் பொருட்களின் பெரும்பாலானவை என்ன அப்படின்னா கார்கள், உணவுப் பொருட்கள் சார்ந்த விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இறக்குமதி ஆகுபவை அப்படின்னா இயந்திரங்கள், மருந்து பொருட்கள், மின்னணு மற்றும் மின்சார பொருட்கள், இதெல்லாம் இறக்குமதி ஆகக்கூடிய பொருட்களாக பார்க்கப்படுது. ஸோ மிக அதிக அளவிலான ஏற்றுமதி அப்படின்னு பார்த்தோம்னா 48.99 மில்லியன் மெட்ரிக் டன் ஏற்றுமதி செய்து என்ன பண்ணியிருக்காங்க, சாதனை படைச்சிருக்காங்க. இதற்கு முன்பாகவும் அதிகமான ஏற்றுமதி பண்ணியிருக்காங்க, 48.95 அப்படின்ற அளவுக்கு. ஓகேங்களா? மில்லியன் மெட்ரிக் டன்ல சொல்லணும். ஸோ தற்போது சென்னை துறைமுக தலைவராக இருக்கக்கூடியவங்க யார் அப்படின்னா சுனில் பாலிவால். இவர்கள் வந்து அந்த துறைமுக பணிபுரியோருக்குள்ளே வாழ்த்துக்களை தெரிவிச்சிருப்பாங்க, பாராட்டுகளை தெரிவிச்சிருப்பாங்க. ஸோ சென்னை துறைமுகம் வந்து அதிகபட்சமாக 49 மில்லியன் மெட்ரிக் டன் அளவுக்கு சரக்குகளை கையாண்டு சாதனை படைச்சிருக்கு அப்படின்னு விஷயம் நம்ம படிச்சிருக்கோம். சரி வாங்க இப்போ நம்ம ஒரு ஸ்கூல் புக் கண்டென்ட் பார்க்கலாம், சென்னை துறைமுகம் சார்ந்தே. ஓகேங்களா? சென்னை, எண்ணூர், தூத்துக்குடி ஆகவே தமிழ்நாட்டில் மிகப்பெரிய துறைமுகம். நாகப்பட்டினம் நடுத்தர துறைமுகம், 23 சிறு துறைமுகங்கள் தமிழ்நாட்டில் இருக்குது. ஆண்டுதோறும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மொத்த துறைமுகங்களும் சேர்ந்து 73 மில்லியன் மெட்ரிக் டன் சரக்குகளை கையாளுறாங்க. இது இந்தியாவில் 24% அளவு. தமிழ்நாட்டில் சிறு துறைமுகங்கள்லாம் கையாளக்கூடிய அமைப்பு அப்படின்னு பார்த்தோன்னா தமிழ்நாடு கடல்சார் மையம் அப்படின்னு சொல்கிறாங்க. சென்னை துறைமுகத்துக்குன்னு ஒரு ஸ்பெஷல் இருக்குது. கண்டெய்னர்களை கையாளும் திறன் கொண்ட இந்தியாவின் இரண்டாவது முக்கியமான செயற்கை துறைமுகம் அப்படின்னு எந்த துறைமுகத்தை சொல்லுது, மங்களூர் துறைமுகத்தை சொல்லுது, 2 கொச்சின் துறைமுகத்தை, 3 சென்னை துறைமுகத்தை, 4 பாராதீப் துறைமுகம் இங்கே இருக்கு. ஓகேங்களா? ஸோ பாராதீப் துறைமுகம் அப்படின்றது ஒடிசாவில் இருக்கும். ஓகேங்களா? அதையும் நம்ம தெரிஞ்சுக்கிடாச்சு. அடுத்து நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்திய இராணுவத்தின் முதல் அப்பாச்சி ஹெலிகாப்டர் படைப்பிரிவு எங்கு தொடங்கப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கேள்விக்கான மிகவும் சரியான விடை ஜோத்பூர் அப்படின்னு தெரியும். ஓகேங்களா? ஸோ அப்போ மேற்கூறிய ஆப்ஷன்ஸ்லாம், அட்டாரி அப்படின்றது இந்தியா பாகிஸ்தான் எல்லையில் அமைந்துள்ள ஒரு பகுதி, 418 அடி உயரம் கொண்ட மூவர்ண கொடி அப்படின்ற அந்த கொடிக்கம்பம் அவங்க அமைச்சிருப்பாங்க, ரொம்ப உயரமான ஒரு கொடிக்கம்பம் எல்லை பகுதியில் இந்திய இராணுவத்தால் மேற்கொள்ளப்பட்டிருக்கும். ஸோ அதை ரிவைஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் சியாச்சின் அப்படின்னு பார்த்தோம்னா சியாச்சின் அப்படின்றது ஜம்மு காஷ்மீரில் ரொம்ப உயர்ந்த இடத்துல பனிப்பொழிவு நிறைந்த ஒரு பகுதியாக பார்க்கப்படக்கூடிய ஒரு பகுதி. ஸோ பனிமலைகளில் இராணுவ வீரர்கள் சேவை ஆற்றிட்டு வந்துட்டு இருக்காங்க. அந்த பகுதியில் மருத்துவ சேவகராக இந்தியாவின் ராணுவ பிரிவில் முதல் பெண் மருத்துவ சேவகராக ஃபாத்திமா வாசிம் அப்படின்றவங்க தேர்வு செய்யப்பட்டிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அதை நாம் ரிவைஸ் பண்ணுறோம். ஓம் ராய் அப்படின்றது வந்து வடகிழக்கு மாநிலங்களில் ஒரு பகுதி. ஓகேங்களா? ஸோ அங்கே வந்து இந்தியாவுக்கும் மலேசியாவுக்கும் நிகழ்ந்த ஹரிமாவோ சக்தி அப்படின்னு சொல்லக்கூடிய இராணுவ பயிற்சியெலாம் நிகழ்ந்தது. இந்த ஓம்ராய் அப்படின்ற கண்டோன்மெண்ட் வந்து எந்த மாநிலத்தில் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சதுன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஸோ தற்பொழுது நாம் என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா ஜோத்பூர் இந்திய இராணுவத்தின் முதல் அப்பாச்சி ஹெலிகாப்டர் படைப்பிரிவு அப்படின்றது தொடங்கியிருக்காங்க. சரி அப்பாச்சி ஹெலிகாப்டர் அப்படின்னு சொல்கிறாங்களே இதற்கு இன்னொரு பெயர் என்ன, சிறப்பான பெயர் அப்படின்னா பறக்கும் பீரங்கி அப்படின்னு சொல்றாங்க. இது யார் தயாரிக்கிறா, போயிங் நிறுவனம், அமெரிக்காவை சார்ந்த நிறுவனம். சோ ஆல்ரெடி இந்தியா வந்து இந்த நிறுவனத்தின் தயாரிப்புல 22 அப்பாச்சி ஹெலிகாப்டர்ஸ் நாம வாங்கி இருக்கோம். எங்க நிலைநிறுத்தி வச்சிருக்கோம், சீனா பாகிஸ்தான் எல்லைகள்ல நிலைநிறுத்தி வச்சிருக்கோம். சோ புதிதாக வாங்கப்பட்டுள்ள ஹெலிகாப்டர்கள், அதாவது வாங்கப்பட உள்ள ஹெலிகாப்டர்கள் இன்னும் 6 வாங்க போறோம். 2024 மேல வந்து நம்ம கிட்ட ஒப்படைக்க போறாங்க. அப்பாச்சியின் சிறப்பம்சம் என்ன அப்படின்னா பீரங்கி அழிப்பு ஏவுகணையை இதில் பொருத்தப்பட்டிருக்கும் இந்த ஹெலிகாப்டர்ல அப்படின்னு சொல்றாங்க. 1 நிமிடத்தில் 128 இலக்குகளை தாக்கி அழிக்கும் வல்லமை படைத்தது அப்படின்னு சொல்றாங்க. இரவிலும் எதிரிகளை அடையாளம் காணக்கூடிய வகையில் கட்டமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு விஷயங்கள் சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த அப்பாச்சி ஹெலிகாப்டர்ஸ்க்கான
படைப்பிரிவு தான் தற்பொழுது ஜோத்பூரில் உருவாக்கியிருக்காங்க அப்படின்ற விஷயம் நம்ம படிச்சிருக்கோம். ஓகேங்களா, அடுத்து இங்கே பாருங்கள், ஹெலிகாப்டர் சார்ந்து படித்ததுனால நம்ம ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய ஹெலிகாப்டர் சார்ந்த ஒரு கண்டென்ட். பவன்ஹான்ஸ் வானுலங்கு ஊர்தி, வானுலங்கு ஊர்தினா ஹெலிகாப்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ONGC எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயு நிறுவனம் மற்றும் கடல் சார்ந்த பணிகளுக்காக இந்த ஹெலிகாப்டர் சேவை இந்தியாவில் அளிக்கப்பட்டு வந்துட்டுருக்கு. புதுடெல்லியை தலைமையிடமாக கொண்டு இயங்கக்கூடியது, பொதுத்துறை நிறுவனமாக இருக்குது. மும்பையில் மேற்கு வில்பார்லோவில் இருக்கக்கூடிய ஜூஹு விமான நிலையம் தளமாக கொண்டு இயங்குது. பவன்ஹான்ஸ் நிறுவனம் அப்படின்றது ஒரு மினிரத்னா நிறுவனம் அப்படின்னு சொல்றாங்க, பொதுத்துறை நிறுவனமாக பார்க்கப்படுது. சோ இந்தியாவில் வடகிழக்கு மாநிலங்கள், லட்சத்தீவு, அந்தமான் போன்ற யூனியன் பிரதேசங்களுக்கு செல்வதற்கு உதவி பண்ணக்கூடிய ஒரு சேவை வசதி மையமாக இது திகழுது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா, அடுத்து நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன் பார்க்க போறோம். இந்திய தேசிய ராணுவத்தை நிறுவியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க, கேப்டன் மோகன் சிங் அப்படின்னு தெரியும். ஓகேங்களா, 2024 கேட்கப்பட்டதுதான். சரி, அடுத்த விஷயம், மின்சார வாகன உற்பத்தி ஊக்குவிப்பு திட்டத்தினால் விளையும் நன்மைகளில் சரியானவை எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. கச்சா எண்ணெய் இறக்குமதி குறையும் இந்த மின்சார வாகன உற்பத்தி ஊக்குவிப்பு திட்டத்தின் மூலமாக அப்படின்னு சொல்றாங்க. சரியா அப்படின்னு கேட்டால் மிகவும் சரியே. மின் வாகனங்கள் அதிகமாக உற்பத்தி பண்ணும் பொழுது நாம பெட்ரோல்ஸ் அப்படின்றது அதிகமாக யூஸ் பண்ண மாட்டோம். ஓகேங்களா, அப்போ அது சரிதான். வர்த்தக பற்றாக்குறை அப்படின்றது குறையும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா, எப்படி குறையும், வர்த்தக பற்றாக்குறைன்னு என்ன, பேலன்ஸ் ஆஃப் ட்ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நாம அதர் நாடுகள்கிட்ட இருந்து நிறைய பொருட்கள் இறக்குமதி செய்வதும் நாம ஏற்றுமதி செய்வதற்குமான வித்தியாசம் தான் வர்த்தக பற்றாக்குறை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பேலன்ஸ் ஆஃப் ட்ரேட் அப்படின்றது அதிகமாக நம்ம வாகனங்களை இறக்குமதி செய்யாமல் இருந்தோம் அப்படின்னா ஓரளவுக்கு குறைவதற்கு சான்சஸ் இருக்கு. அப்போ இதுவும் சரியாக தான் பொருத்தப்பட்டிருக்கு. ஸோ காற்று மாசு, ஆமாம், நம்ம பெட்ரோலே யூஸ் பண்ணல அப்படின்னா கார்பன் எமிஷன்ஸ் இருக்காது. இது மின் வாகனமாக தான் இருக்க போது காற்று மாசு குறைய தான் செய்யும். ஸோ உற்பத்தி அதிகரிக்கும், இந்த திட்டமே உற்பத்தி ஊக்குவிப்பு திட்டம் தான். மானியங்கள் நிறைய கொடுத்து மின் வாகனங்களை உற்பத்தி செய்வது வெளியிடப்பட்ட இலக்கு, டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க இந்த கொள்கையின் வாயிலாக. குறைந்தபட்சமாக அந்நிய நாடுகளிடமிருந்து முதலீடுகளை ஈர்க்கும் விதமாக மின்சார வாகனங்களை உற்பத்தி செய்வதற்கு வெளிநாடுகளிலிருந்து முதலீடு ஈர்க்கும் குறைந்தபட்ச தொகை 4,150 கோடியாவது வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. 5 ஆண்டில் 50% உள்நாட்டு மதிப்பு கூட்டுதலை எட்டணும், கிராஸ் வேல்யூ ஆடடை அதிகப்படுத்தணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ சுங்க வரி அப்படின்றத குறைச்சிருக்காங்க, 5 வருஷத்திற்கு 15% மாற்றிருக்காங்க. ஸோ இறக்குமதி அனுமதியை என்ன பண்ணியிருக்காங்க, கண்ட்ரோல் பண்ணுறாங்க. 8,000 மின் வாகனங்களுக்கு மேல் அனுமதி கிடையாது இறக்குமதி செய்வதற்கு இந்தியாவில் அப்படின்ற விஷயங்கள் சொல்றாங்க. ஏன்னா இங்க மின் வாகனங்களை அதிகப்படுத்தணும், உற்பத்தி பண்ணணும் அப்படின்றது மனிதனுடைய மைய நரம்பு மண்டலத்தையும் பக்க நரம்பு மண்டலத்தையும் பாதிக்கும், மூல வளர்ச்சியை பாதிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. குரோமியம் அப்படின்றது மூச்சு திணறல், ஆஸ்துமா போன்ற நோய்களை உருவாக்கும். காட்மியம் அப்படின்றது சிறுநீரகம் மற்றும் கல்லீரலில் படிந்து அதன் பணிகளை பாதிக்கும். பாதரசம் அப்படின்றது மூளை மற்றும் சுவாச மண்டலத்தை பாதிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. பாலிவினைல் குளோரைடு, PVC, பிளாஸ்டிக்ஸ் இருக்குல்ல, ஸோ இதை எரிப்பதன் மூலமாக டயாக்சின் அப்படின்ற வாயுக்கள் வெளிவருவதன் மூலமாக பிறப்புறுப்பு மண்டலம் அப்படின்றது பாதிக்கப்படும், அதாவது இனப்பெருக்க மண்டலம் பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா, சரி, அடுத்து நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இங்கே பாருங்க, இந்திய அரசு முதல் தொழிற்கொள்கையை அறிவித்த ஆண்டு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. 1948 ஏப்ரல் 6, மறந்துடக்கூடாது. ஓகேங்களா, ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அடுத்து நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, 2ம் உலக தமிழ் செம்மொழி மாநாடு 2025 எங்கு நடைபெற உள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சென்னையில் நடைபெற உள்ளது அப்படின்னு தெரியும். ஓகேங்களா, ஸோ இதற்கு முன்பாக 1ம் உலக தமிழ் செம்மொழி மாநாடு எங்கு நடைபெற்றது, கோயம்புத்தூரில் 2010 நடைபெற்றது, நமக்கு தெரியும். ஓகேங்களா, ஸோ அது போக திருச்சி மதுரை
எல்லாம் குறிப்பிட்டிருக்காங்களே, நாலு ஆப்ஷன்ஸையும் பாருங்க. சென்னை, கோவை, திருச்சி, மதுரை, இந்த நான்கு இடங்கள்லையுமே ஆறாவது கேலோ இந்தியா விளையாட்டு போட்டி முதல் முறையாக தமிழ்நாட்டில் நடந்தது அப்படின்னு நம்ம படிச்சிருந்தோம். ஸோ அதை நாம ரிவைஸ் பண்ணிக்கிறோம் ஓகேங்களா. ஸோ தற்பொழுது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, 2025 இரண்டாம் உலக தமிழ் செம்மொழி மாநாடு நடக்க போகுது, அது சென்னையில் நடக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. ஸோ அறிவிப்பு வெளியிட்டது தமிழக முதல்வர் தான் அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. ஜூன் மாதம் நடக்க போகுது, அஞ்சு நாள் இந்த மாநாடு நடக்க போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. செம்மொழிக்கான தகுதிகள் சார்ந்த விஷயங்களையும் சொல்றாங்க. தொன்மையான மொழியா இருக்கணும், தனித்தன்மை வாய்ந்ததா இருக்கணும், பொதுமை பண்பு கொண்டதாக இருக்கணும், அதுக்கப்புறம் பண்பாடு நிறைந்ததாகவும் உயர்ந்த சிந்தனை வரக்கூடியதாகவும் இலக்கிய தனித்தன்மை உடைய மொழிகளாகவும் இருக்கிறதுதான் செம்மொழி, அதுதான் நம்ம தமிழ் மொழி அப்படின்னு சொல்றாங்க. தமிழை உயர்தனி செம்மொழி அப்படின்னு சொல்லிட்டு முதல் முதல்ல கூறியவர் அப்படின்னா தமிழறிஞர் பரிதிமார் கலைஞர் தான் கூறினாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த அறிவிப்பு வெளியிடையில நம்ம தமிழக முதல்வர் அவர்கள் இன்டிமேஷன்ஸ் இதையும் கொடுக்குறாங்க. ஸோ நம்ம எக்ஸாம் பெர்ஸ்பெக்டிவ்ல இதையும் நம்ம பார்த்து வச்சுக்கணும் ஓகேங்களா. ஸோ தமிழ் மொழிக்கான அரசு நடவடிக்கைகள் சமீபத்திய காலங்களில் என்னெல்லாம் எடுத்தாங்க அப்படின்னா, தமிழ் அறிஞர்களை ஊக்குவிப்பதற்காக பல்வேறு விருதுகள் கொடுக்கப்பட்டது, நாட்டுடைமையாக்கப்பட்ட நூல்கள் நிறைய பிரபலமான புலவர்கள் இருப்பாங்கல்ல, ஸோ அவங்களுடைய நூல்கள்லாம் நாட்டுடைமையாக்கப்பட்டது, பன்னாட்டு புத்தக கண்காட்சி மூலமாக நிறைய புக்குகளை சர்வதேச அளவில் என்ன பண்ணாங்க அப்படின்னா பிரபலப்படுத்தினாங்க. ஸோ தமிழரின் பெருமையை பறைசாற்றும் விதமாக கீழடி அருங்காட்சியகம், பொருணை அருங்காட்சியகம் அப்படின்றது ஏற்படுத்துகிறாங்க. ஸோ பிற நாட்டு நூல்களையும் தமிழ் மொழியில் மொழிபெயர்க்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. கனித்தமிழ் மாநாடு 2024 நடந்தது, எதற்காக அப்படின்னா செயற்கை தொழில்நுட்பத்தை மேம்படுத்தும் விதமாக அதை பயன்படுத்தி தமிழ் மொழியை எப்படி ஊக்குவிப்பது அப்படின்ற விஷயங்கள். அதற்கப்புறம் அயலக தமிழர் தினம் ஜனவரி 12 கொண்டாடப்பட்டது. ஸோ 2024 என்ன மையக்கருத்து வச்சுருந்தாங்க, தமிழ் வெல்லும் அப்படின்ற மையக்கருத்து வச்சுருந்தாங்க ஓகேங்களா. ஸோ தமிழ் மொழிக்காக சமீபத்திய காலங்களில் நம்ம மாநில அரசுகள் முன்னெடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் சார்ந்த விஷயங்களையும் நம்ம பார்த்தாச்சு. அடுத்து நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு புக் கண்டென்ட் பார்க்க போகிறோம். ஸோ இந்திய அரசமைப்பின் சட்டத்தின் 8வது அட்டவணையில் எத்தனை மொழிகள் இருக்குன்னா 22 மொழிகள் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதுல முதல் முறையாக ஒரு மொழிக்கு வந்து செம்மொழி அந்தஸ்து கிடைச்சிருக்கும், அந்த முதல் மொழி தான் நம்ம தமிழ் மொழி. எப்போ 2004 கொடுத்தாங்க, அப்ப சமஸ்கிருதத்துக்கு இரண்டாவதாக கொடுத்தாங்க 2005, 2008 ரெண்டு மொழிக்கு கொடுத்தாங்க தெலுங்கு மற்றும் கன்னடத்துக்கு, மலையாளத்துக்கு எப்போ கொடுத்தாங்க 2013 கொடுத்தாங்க, அதுக்கப்புறம் ஒரியா அப்படின்ற மொழிக்கு 2016 கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க ஓகேங்களா. மொத்தம் 6 மொழிக்கு செம்மொழி அந்தஸ்து இந்தியாவில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு விஷயம் நம்ம பார்த்துருக்கோம் ஓகேங்களா. அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இங்க பாருங்க, இலங்கை தமிழ் பேராசிரியர் பெயர் வந்து கா சிவத்தம்பி அப்படின்றவங்க செம்மொழி பண்புகள் அப்படின்னு எதெல்லாம் சொல்றாங்க, தொன்மையா இருக்கணும், தொடர்ச்சியா இருக்கணும், செழுமை வளம் மிக்க மொழியாக இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க ஓகேங்களா. ஸோ அதையும் நம்ம பார்த்தாச்சு. அடுத்து இங்க பாருங்க, 2013 செம்மொழியாக அறிவிக்கப்பட்ட மொழி எதுன்னு கேட்டிருக்காங்க, மலையாளம். இப்போதான் நம்ம நல்லா படிச்சோம் ஓகேங்களா. அடுத்த விஷயம், இந்தியாவின் முதல் பனை எண்ணெய் பதப்படுத்தும் ஆலை எங்கு திறக்கப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கேள்விக்கான மிகவும் சரியான விடை அருணாச்சல் பிரதேசம் அவங்களுடைய துணை கிளை நிறுவனங்கள் எதையும் வந்து ஆரம்பிக்கல, முதல் முறையாக தமிழ்நாட்டில் ஆரம்பிக்கிறதா முற்படுறாங்க அப்படின்னு விஷயம் நம்ம படிச்சிருந்தோம். ஸோ அதை ரிவைஸ் பண்ணுறோம் ஓகேங்களா. ஸோ அருணாச்சல் பிரதேசத்தில் தற்பொழுது பனை எண்ணெய் பதப்படுத்தும் ஆலை அப்படின்றது திறக்கப்பட்டிருக்கு, இந்தியாவிலேயே முதல் முறை அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா. ஸோ திறந்து வைத்தவர் இந்திய பிரதமர். ஸோ உறுதுணையான இயக்கம் அப்படின்னா மிஷன் பாமாயில் அப்படின்னு சொல்லுவாங்க, பாமாயில் பனை எண்ணெய் அப்படின்னு சொல்லுவாங்க. சமையல் எண்ணெய்க்கான தேசிய இயக்கத்தில் ஒரு அங்கம் வகிக்கக்கூடியது தான் மிஷன் பாமாயில் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது எப்போ தொடங்கப்பட்டது 2021. நோக்கம் என்ன சொல்றாங்க, பனை எண்ணெய் சாகுபடியையும் உற்பத்தியையும் அதிகரிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்தியாவில் சிறப்பு கவனம் இந்த பனை எண்ணெய் பொருட்களை அதிகப்படுத்துவதற்கு எந்த பகுதிகளில் சிறப்பு கவனம் செலுத்துறாங்கன்னா வடகிழக்கு மாநிலங்கள், அதுக்கப்புறம் அந்தமான் தீவுகள் அப்படின்னு சொல்றாங்க. நிதி செலவு அப்படின்னு பார்த்தோம்னா 11,040 கோடி நிதி செலவு அப்படின்றது ஏற்பட்டிருக்கு. இதுல மாநில அரசுடைய கான்ட்ரிபியூஷன்ஸ் வெறும் 2,196 கோடி தான், மீதமுள்ள தொகை எல்லாமே மத்திய அரசுடைய கான்ட்ரிபியூஷன் அப்படின்னு சொல்றாங்க. சோ இலக்கு நிர்ணயிச்சிருக்காங்க என்ன அப்படின்னா 2025-26 10 லட்சம் ஹெக்டேருக்குள்ள
பனை எண்ணெய் சாகுபடியை உயர்த்தணும். அப்போது 2022 காலகட்டத்தில் எவ்வளோ ஹெக்டேர்ஸில் பனை எண்ணெய் சாகுபடி நடந்துட்டுருக்குன்னா வெறும் 3.5 லட்சம் ஹெக்டேரில் தான் நடந்துகிட்டு இருக்கு. இன்னும் 6 லட்சத்தை ஹெக்டேர்ஸை கூட்டணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ உற்பத்தி அப்படின்னு பார்த்தோம்னா 11.20 லட்சம் டன் 2025 நம்ம உயர்த்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது 1 லட்சம் டன் அளவுக்கு கூட இல்லை, ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் நுகர்வு அளவு அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு நபருக்கு ஒரு ஆண்டுக்கு 11 கிலோ, அதாவது 19 லிட்டர் அளவுக்கு எண்ணெய் அப்படின்றது நுகர்வு ஆக மாற்றணும் அப்படின்றதுனா இந்த மிஷன் பாம் ஆயில் திட்டத்துடைய நோக்கமாக பார்க்கப்படுது. இந்த மிஷன் பாம் ஆயில் திட்டத்தின் கீழே தான் இந்தியாவின் முதல் பனை எண்ணெய் பதப்படுத்தும் ஆலை அருணாச்சல பிரதேசத்தில் தொடங்கப்பட்டிருக்கு அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். சரி, அடுத்து இப்போ பனை பொருட்கள் சார்ந்து நம்ம ஸ்கூல் புக்கில் குறிப்பிடப்பட்ட சில விஷயங்களை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பதநீர் அப்படின்னு சொல்லுவாங்க, தென்னிந்தியாவில் பர்டிகுலராக நம்ம தமிழ்நாட்டிலலாம் இது நாம் எல்லாருமே சாப்பிட்ருப்போம். ஸோ பாரம்பரியமாக பனை மற்றும் தென்னை பாலையின் சாற்றில் இருந்து நொதித்தல் முறையில் தயாரிக்கப்படக்கூடிய ஒரு ட்ரிங்க்ஸ் ஐட்டம் தான் வந்து என்ன சொல்கிறாங்க, பதநீர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ புத்துணர்ச்சி தரக்கூடிய ஒரு பானம், பனைமர பதநீரை காய்ச்சி பனங்கருப்பட்டி அல்லது பனை வெள்ளம் தயாரிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டாங்க. சேகரிக்கப்பட்ட பதநீர் அசைவற்ற சூழலில் சில மணி நேரங்கள் இருக்கும் பொழுது அதில் இயற்கையாக உள்ள ஈஸ்டானது நொதித்தல் வினையில் ஈடுபடுவதால் அது கல்லாக மாறுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேங்களா. ஸோ இதில் 4% ஆல்கஹால் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேங்களா, கல்லை வந்து. ஸோ 24 மணி நேரத்திற்கு பிறகு கல் அப்படின்றது அருந்தக்கூடிய தன்மையை இழக்கிறது, ஆனால் இது புலிக்காடி வினிகர் உற்பத்திக்கு பயன்படுகிறது அப்படின்னு விஷயங்கள் சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா. ஸோ தமிழ்நாட்டுடைய மாநில மரமாக விளங்கக்கூடிய மரம் எது அப்படின்றது மறக்காம சொல்லுங்க. அடுத்து நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன், அருணாச்சல் பிரதேசத்தில் தான் இப்போ இந்த ஆலை முதல் முதல்ல ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ போமிடிலா கணவாய் அப்படின்றது எந்த மாநிலத்தில் இருக்குன்னு கேட்டிருக்காங்க, அருணாச்சல் பிரதேசம் அப்படின்னு தெரியும், ஓகேங்களா. அடுத்த விஷயம், மத்திய அரசு வெளியிட்டுள்ள சாகர் பரிக்ரமா என்ற புத்தகம் எந்த பிரிவினருடன் தொடர்புடையது அப்படின்னு கேட்டிருக்காங்க, மீனவர்களுடன் தொடர்புடையது அப்படின்னு தெரியும், ஓகேங்களா. ஸோ சமீபத்திய காலங்களில் இ கிசான் உபச் நிதி அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசு ஒரு தேசிய அளவிலான இணையதளத்தை ஓப்பன் பண்ணாங்க. யாருக்கானது, விவசாயிகளுக்கு கடன் கொடுப்பதற்கான ஒரு இணையதளமாக பார்க்கப்பட்டது, ஓகேங்களா. ஸோ பெண்களுக்காக டெல்லி மாநில அரசு ஒரு திட்டத்தை அறிவிச்சாங்க. என்ன அப்படின்னா, மகிளா சம்மன் யோஜனா, மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்கப்படக்கூடிய ஒரு திட்டம் அப்படின்லாம் படிச்சு, ஓகேங்களா. ஸோ அதை நாம ரிவைஸ் பண்ணிட்டாச்சு. அதுக்கப்புறம் பழங்குடியினர்கள் சார்ந்து சரக்கா சமக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தேசிய அளவிலான பழங்குடியினர் பல்கலைக்கழகத்தை தெலுங்கானால ஓப்பன் பண்ணாங்க. ரொம்ப நாளுக்கு முன்னாடி படிச்சோம், ஸோ அதையும் ரிவைஸ் பண்ணிட்டாச்சு, ஓகேங்களா. தற்பொழுது நாம என்ன படிச்சிருக்கோம் அப்படின்னா, மீனவர்களுக்கான சாகர் பரிக்ரமா என்ற புத்தகத்தை மத்திய அரசு வெளியிட்டிருக்காங்க அப்படின்னு விஷயம் படிச்சிருக்கோம். ஸோ சாகர் பரிக்ரமா புத்தகம் மற்றும் வீடியோஸ், அதாவது காணொலியை வெளியிட்டது மத்திய மீன்வள கால்நடை பராமரிப்பு மற்றும் பால்வளத்துறை அமைச்சர் தான் வெளியிட்டிருக்காங்க. நோக்கம் என்ன சொல்கிறாங்க, மீனவர்களின் பிரச்சனைகள் மற்றும் அனுபவங்களை புரிந்து கொள்வது, மீனவர்களுக்கு அரசின் பல்வேறு திட்டங்கள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்துவது, கூடுதல் செயல்பாடு சாகர் பரிக்ரம யாத்திரை அப்படின்றது நடைபெற்றது. அப்போ மீனவர்களுக்கு என்ன வழங்கினாங்க அப்படின்னா, பிரதான் மந்திரி மத்ஸ்ய சம்பத யோஜனாவும் கிசான் கிரெடிட் கார்டுக்கான சான்றிதழ்களும் வழங்கப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க, ஓகேங்களா. சோ மீன் உற்பத்தி பொறுத்தவரைக்கும் இந்தியாவுடைய நிலை எப்படி இருக்கு அப்படின்னா, உலக உற்பத்தியில 8% இந்தியாவில் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய மீனாக இருக்கு. அது போக என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்தியா வந்து உலக அளவில் 3rd இடத்துல இருக்கு மீன் உற்பத்தியை பொறுத்தவரைக்கும் அப்படின்னு சொல்றாங்க, ஓகேங்களா. அடுத்த விஷயம் நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, தமிழ்நாட்டுடைய நிலை மீன் உற்பத்தியை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு பார்க்குறோம், கடலிலும் நன்னீர் இடங்களிலும் மற்றும் கடலோர நீர்வாழ் உயிர்கள் வளர்ப்பு நிலைகளிலும் அதிகமான மீன் வளங்களை கொண்டுள்ள ஒரு முன்னோடி மாநிலமாக தமிழ்நாடு இருக்குது. ஸோ கடல்வாழ் மீன்களின் வளம் அப்படின்றது 0.719 மில்லியன் டன் அளவுக்கு நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி நன்னீர் மீன் வளர்ப்பானது 4.5 லாக் மெட்ரிக் டன் அவ்வளவு ப்ரொடியூஸ் பண்ணுறோம். கடலோர மீன் வளர்ப்பில் தமிழ்நாடானது பிற கடலோர மாநிலங்களை ஒப்பிடும் 6வது இடத்தில் உள்ளது அப்படின்ற விஷயம் சொல்றாங்க, ஓகேங்களா. அடுத்த விஷயம் நாம என்ன பார்க்க போறோம், இங்க பாருங்க, ஒரு கிசான் கிரெடிட் கார்டு சார்ந்த விஷயங்கள் பார்க்கிறோம். சோ கிசான் கிரெடிட் கார்டு அப்படின்றது இந்த சாகர் பரிக்ரம யாத்திரை மூலமாக மீனவர்களுக்கு கொடுக்கறாங்கன்னு பார்த்தா, கிசான் அப்படினாலே விவசாயிகளுக்கு கொடுக்கப்படக்கூடியதான, ஆனா மீனவர்களுக்கும் கொடுக்கறாங்க அப்படின்றது நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆனா இந்த கேள்வியில இல்லை, இனி வரக்கூடிய கேள்விகள்ல வரலாம், ஓகேங்களா. கிசான் கடன் அட்டை கீழே கொடுக்கப்பட்டுள்ள நபருக்கு யாருக்கு தகுதி உடையதுன்னு கேட்டிருக்காங்க. அனைத்து விவசாயிகளுக்கும் தகுதி உடையதுதான், பயிரிடுவோர் பங்குதாரருக்கும் தகுதியுடையதான், குத்தகைதாரருக்கும்
தகுதியுடையது தான், அதே மாதிரி மீனவர்களுக்கும் தகுதியுடையது தான் அப்படின்னு தெரியும் இல்லைங்களா. ஸோ இந்த கிசான் கிரெடிட் அட்டை அப்படின்றது எந்த வருஷத்துலேருந்து இந்தியாவில் இஷ்யூ பண்ணுறாங்க கிசான்ஸ்க்கு அப்படின்றத நீங்கள் சொல்லுங்கள். அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழ்நாட்டிலிருந்து உலக நினைவு சின்னங்கள் நிதி கண்காணிப்பு 2025 பரிந்துரைக்கப்பட்ட பகுதி எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கேள்விக்கான மிகவும் சரியான விடை கழுவேலி அப்படின்னு தெரியும். இது ஒரு பறவைகள் சரணாலயமாகவே அங்கீகரிக்கப்பட்டது. ஸோ இந்த கழுவேலி அப்படின்ற பகுதியை தான் உலக நினைவு சின்னங்கள் நிதி கண்காணிப்பு 2025 பரிந்துரை பண்ணியிருக்காங்க ஓகேங்களா. சோ தரைவட்டி லாங்குட் சோலா இந்த இரண்டு சார்ந்து நம்ம என்ன படித்தோம், சமீபத்திய காலங்களில் தமிழ்நாட்டில் புதிதாக உருவாக்கப்பட்ட ராம்சர் தலங்கள் அப்படின்னா கரைவட்டி மற்றும் லாங்குட் சோலா அப்படின்றத நம்ம படிச்சிருந்தோம். ஸோ அதை ரிவைஸ் பண்ணுறோம். பர்கூர் காடுகள் அப்படின்றது 17வது வனவிலங்கு சரணாலயமாக பார்க்கப்படக்கூடிய பெரியார் வனவிலங்கு சரணாலயத்தில் இணைந்த ஒரு பகுதி தான் பர்கூர் காடுகள் அப்படின்றத நம்ம படித்தோம் ஓகேங்களா. ஸோ அதையும் நம்ம ரிவைஸ் பண்ணிட்டாச்சு. ஸோ கழுவேலி அப்படின்றது உலக நினைவு சின்னங்கள் நிதி கண்காணிப்பு 2025 பரிந்துரைக்கப்பட்ட ஒரு பகுதி தமிழ்நாட்டில் இருந்து பார்த்திருக்கோம். ஸோ கழுவேலி நீர்பிடிப்பு பகுதி விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கு. பண்டைய ஏரி வலையமைப்பு மற்றும் பறவைகள் சரணாலயமாக இது திகழுது. உலக நினைவு சின்னங்கள் நிதி கண்காணிப்பு எப்போ தொடங்கப்பட்டது, 1996 தொடங்கப்பட்டது. இந்த நிதி கண்காணிப்பு நோக்கம் என்ன அப்படின்னா, சி உள்ளூர் பாரம்பரிய பாதுகாப்பை உலகளாவிய கண்காணிப்பு பகுதியாக இணைப்பது அப்படின்னு சொல்றாங்க. குளோபல் லெவலில் ஒரு அட்ராக்ஷன்ஸை ஒரு அவேர்னஸை கிரியேட் பண்ணுறதுன்னு சொல்றாங்க. உறுதுணையான அமைப்பு அப்படின்னா உலக நிதி நினைவு சின்னங்கள் நிதியம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்க, நிதி அளிப்பாங்க ஓகேங்களா. யாருக்கு, உலகில் உள்ள அழிந்து வரும் பழங்கால மற்றும் வரலாற்று தலங்களை பாதுகாப்பதற்காக நிதி அளிப்பாங்க. ஸோ இப்போ இந்த மாதிரி ஒரு பாதுகாப்பை ஏற்படுத்தணும்னு தான் கழுவேலி அப்படின்றது தமிழ்நாட்டிலிருந்து பரிந்துரைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு விஷயம் நம்ம பார்த்தோம் ஓகேங்களா. அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இப்போ இன்டர்நேஷ்னல் லெவலில் ஈரநில பாதுகாப்புக்காக ஏதாவது ஒப்பந்தம் போட்டிருக்காங்களா, ராம்சர் சிறப்பு மாநாடு அப்படின்றது 1971 நடந்தது. ஈரானில் இருக்கு ராம்சர் அப்படின்ற பகுதி. ஸோ உள்ளூர் மற்றும் தேசிய செயல்கள் மூலம் அனைத்து சதுப்பு நிலங்களையும் அறிவுபூர்வமாக பயன்படுத்துதல் மற்றும் பாதுகாத்தல் தான் இந்த ராம்சர் ஒப்பந்தத்துடைய மிக முக்கியமான ஒரு நோக்கம். வளம் குன்றா வளர்ச்சியை எட்டுவதற்கு நாடுகள் இடையேயான ஒத்துழைப்பு ஆகிய நோக்கங்களை எட்டுவதற்காக ஒரு பன்னாட்டு உடன்படிக்கை மேற்கொள்ள அழைப்பு விடுக்கப்பட்டது. 1971 ஈரானில் இந்த ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டது. 1975 இது நடைமுறைக்கு வந்தது. இந்த சிறப்பு மாநாட்டிற்கு நிதியை வந்து யார் கொடுக்குறா, யுனெஸ்கோ கொடுக்குறாங்க. சுவிட்சர்லாந்தில் இருக்கக்கூடிய கிளாந்த் அப்படின்ற நகரத்தில் தான் ராம்சர் சிறப்பு மாநாட்டுடைய செயல் அலுவலகம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க ஓகேங்களா. ஸோ ஒரு சர்வதேச அமைப்பு சார்ந்து பார்த்தோம், இதே மாதிரி சர்வதேச அமைப்பு சார்ந்த ஸ்கூல் புக் கண்டென்ட் பார்த்துருக்கோம். இங்கே பாருங்க, தமிழ்நாட்டில் எத்தனை ஈரநிலங்கள் உள்ளது, இப்படிலாம் வந்து ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக கேட்டாங்கன்னா ரொம்ப இதாக போயிடும். ஆனால் இது 2024 ஜான்வரியில் கேட்கப்பட்ட ஒரு கேள்வி தான். ஸோ நம்ம பார்த்துக்கிறது நல்லது ஓகேங்களா. 24684 ஈரநிலங்கள் அப்படின்றது இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ராம்சர் தலங்கள் எத்தனை இருக்குன்னு கேட்டால் சொல்லிடலாம் ஓகேங்களா. இந்தியாவில் 75 இருக்கு, தமிழ்நாட்டில் எத்தனை இருக்கு அப்படின்றது தெரிஞ்சது நம்ம மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, சமீபத்திய நிகழ்வுடன் சரியாக பொறுத்துக அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா. ஸோ இதில் பாருங்க, DROA DROB அப்படின்ற செயற்கைக்கோள் நிலவிற்கு ஏவுனாங்க சைனா. அது அல்டிமேட்டா என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அதோடைய ஆர்பிட்டல் ரேஞ்சில் பிளேஸ் பண்ணும்பொழுது ஃபெயிலியர் அடைஞ்சிருச்சு ஓகேங்களா. ஸோ அதை தான் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதுக்கப்புறம் பூட்டானுடைய பிரதமராக விளங்கக்கூடியவங்க ஷெரிங் டோப் கே அப்படின்றவங்க ஓகேங்களா, தற்பொழுது அரசுமுறை பயணமாக இந்தியாவிற்கு வந்திருக்காங்க. அடுத்த வாரம் நம்ம பிரதமர் வந்து பூட்டானுக்கு போறாங்க அப்படின்றது தெரியும் ஓகேங்களா. அடுத்த விஷயம், பூட்டானுடைய தலைநகரம் என்ன பார்த்து தெரிஞ்சதுன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. அப்துல்லா கப்பல் அப்படின்றது மீட்கப்பட்டிருக்கு இந்திய கடற்படை மூலமாக. அப்துல்லா கப்பல் அப்படின்றது எந்த நாட்டுடையது, அப்துல்லா கப்பல் அப்படின்றது வங்கதேசத்துடைய கப்பல் அப்படின்னு தெரியணும். ஸோ மொசாம்பிக் அப்படின்ற இடத்துல இருந்து ஐக்கிய அரபு எமிரகத்துக்கு நிலக்கரியை கொண்டுட்டு போயிருக்கும். அப்போ சோமாலியா அப்படின்னு நாட்டில் இருக்கக்கூடிய கிளர்ச்சியாளர்கள் இந்த அப்துல்லா கப்பலை வந்து என்ன பண்ணிடுவாங்க, கைப்பற்றிடுவாங்க, இந்திய கடற்படை போய் மீட்டு கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா. ஸோ அதான் நம்ம இங்கே தெரிஞ்சுக்கிறோம். தேசிய தடுப்பூசி தினமாக மார்ச் 16 அங்கீகரிக்கப்படுகிறது ஆண்டுதோறும். ஸோ அனைவருக்கும் தடுப்பூசி வேலை செய்யும் அப்படின்றது 2024 ஆண்டிற்கான மையக்கருத்தாக பார்க்கப்படுது ஓகேங்களா. அடுத்து நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு ப்ரீவியஸ் க்வெஸ்சன், நிலவின் மறுபக்கத்தை ஆராய சீனா அனுப்பிய விண்கலத்தின் பெயர் என்ன அப்படின்னு என்ன சொல்லணும், ஷாங்கி 4 அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா. அடுத்த விஷயம், ஒரு ப்ரீவியஸ் க்வெஸ்சன் பார்க்குறோம், இந்தியாவில் மத்திய அரசாங்கத்தால் 19 மார்ச் 2020 அன்று வெளியிடப்பட்ட எத்தனை நோய் தடுப்பு வழிமுறைகளை தமிழக அரசு தீவிரமாக பின்பற்றி வருகிறது அப்படின்னா 9 அப்படின்னு தெரியும் ஓகேங்களா. அடுத்த விஷயம் பாருங்க,
பாருங்க. இந்தியன் வெல்ஸ் ஓபன் டென்னிஸ் போட்டி எந்த நாட்டில் நடைபெறுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அமெரிக்காவில் நடைபெறுகிறது அப்படின்னு தெரியணும். 2025 சாம்பியன்ஸ் ட்ராஃபி கிரிக்கெட் போட்டி இருக்குல்ல, இந்த சாம்பியன்ஸ் ட்ராஃபி அப்படின்றது நடைபெற இருக்கு. எங்கன்னா பாகிஸ்தான்ல நடைபெற இருக்கு. ஸோ இந்தியா வந்து அங்கே போக மாட்டாங்க அப்படின்ற ஒரு இஷ்யூ போயிட்டு இருக்கு. ஓகேங்களா, ஏற்கனவே ஆசிய கோப்பை அப்படின்றது 2023 பாகிஸ்தான் நடைபெற இருந்தது, நாம போகாததுனால இலங்கையிலையும் கம்பைன் பண்ணி வச்சாங்க. ஓகேங்களா, ஸோ இப்போ அதே ப்ராப்ளம் தான் போயிட்டு இருக்கு. ஸோ அதை ஞாபகப்படுத்திக்கிறோம். அது போக இங்கிலாந்துல வந்து இங்கிலாந்து ஆல் பேட்மிண்டன் தொடர் அப்படின்றது நடந்துட்டு இருக்கு. அதிர்ச்சி பூர்வமாக நம்மளுடைய பெஸ்ட் பேட்மிண்டன்ல இருக்கக்கூடிய இரட்டையர் பிரிவு அப்படின்னா சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி அவர்கள் தோல்வி விட்டுருப்பாங்க. ஸோ அதனால அந்த ஆப்ஷன்ஸ் வைக்கப்பட்டது. ஸோ அமெரிக்காவில் தான் தற்பொழுது என்ன நடக்குது அப்படின்னா இந்தியன் வெல்ஸ் ஓபன் டென்னிஸ் போட்டி. இந்தியன் சொன்னோடனே இந்தியா நினைச்சிடக்கூடாது. ஓகேங்களா, அமெரிக்காவில் நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும். ஒரு குயிக் ரிவிஷன் பார்த்துடலாம். ஸோ திருவண்ணாமலை புதுக்கோட்டை போன்ற 4 பகுதிகள் தமிழ்நாட்டில் புதிய மாநகராட்சிகளாக உருவாக்கப்பட்டிருக்கு, காரைக்குடியும் சேர்த்து. ஓகேங்களா, ஸோ அடுத்து மெட்ரிக் டன் சரக்கு, அதாவது 49 மெட்ரிக் டன் சரக்குகளை கையாண்டு சென்னை துறைமுகம் சாதனை படைச்சிருக்குன்னு பார்த்தோம். அப்பாச்சி ஹெலிகாப்டர்ஸ் படைப்பிரிவு ஜோத்பூரில் உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம். மின்சார வாகன உற்பத்தி ஊக்குவிப்பு திட்டத்திற்கு மத்திய அரசு ஒப்புதல் கொடுத்துருக்காங்க. உலக தமிழ் செம்மொழி மாநாடு 2025 சென்னையில் நடக்க இருக்கு அப்படின்னு விஷயம் பார்த்தோம். முதல் பனை எண்ணெய் பதப்படுத்தும் ஆலை அருணாச்சல் பிரதேசத்தில் திறந்து வைக்கப்பட்டிருக்கு. சாகர் பரிக்கிரம புத்தகம் அப்படின்றது மீனவர்களை பற்றிய பிரச்சனைகளை ஆராய்ந்து மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய ஒரு புத்தகம் மத்திய அரசு வெளியிட்டிருக்காங்கன்னு பார்த்தோம். கழுவேலி அப்படின்ற பகுதி விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கு, பறவைகள் சரணாலயமாக இருக்கு, பண்டைய கால ஏரிகள் வடிவமைப்பில் இருக்கு. ஸோ இதை பாதுகாக்கும் விதமாக உலக பாதுகாப்பு கண்காணிப்பு நிதி, அதாவது உலக பாதுகாப்பு நிதி கண்காணிப்பு 2025 பரிந்துரைக்கப்பட்டிருக்கு தமிழக அரசின் மூலமாக அப்படின்னு விஷயம் பார்த்தோம். ஸோ அப்துல்லா கப்பல் அப்படின்றது வங்கதேசத்தை சார்ந்தது, இந்திய கடற்படை மூலமாக மீட்கப்பட்டிருக்கு. ஸோ அது போக இந்தியன் வெல்ஸ் ஓப்பன் டென்னிஸ் போட்டி அப்படின்றது அமெரிக்காவில் நடைபெற்று வந்துட்டு இருக்கு அப்படின்னு விஷயம் நம்ம பார்த்தோம். ஓகேங்களா, ஸோ இன்னைக்கான தகவல் முடிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ், மேலும் நாளைக்கு புதிய தகவலுடன் உங்களை சந்திக்கின்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிடுங்க. முக்கியமாக வீடியோ எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. தேங்க்யூ, நாளைக்கு சந்திக்கலாம்.